அதனால நடக்கிறது அப்படியே நடக்க விட்டுற. ஆனா ராதா, இந்த தாமினி. தாமினி அக்கா உன்னோட வருங்கால அம்மா. மரியாதையா பேசு. தாமினி என்னைக்குமே என்னோட அம்மாவாக முடியாது. குஷி, குஷி, ஹே குஷி, இருங்க மோனையா. நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. நீங்க தயாராகுங்க உங்க கல்யாணத்துக்காக. மோகன், என்னாச்சு? அது அத்தை, உங்களுக்கு தான் தெரியும்ல, மோகன் ஐயாவும் குஷியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்பவும் அதுதான் நடந்தது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா மோகன், நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுப்பா. மாப்பிள, நீங்க மோகனுக்கு தலப்பா கட்டுறவரை வர சொல்லிட்டீங்கல்ல? அது வந்து அத்த, நாம தான் அவரை வர வேண்டாம் சொல்லிட்டோமே. ஏ, அது ஆக்சுவலி மோகனுக்கும் தாமினிக்கும் எப்படியும் கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்று போயிடுதுல, அதனால தான். மாப்பிள்ள தயவு செஞ்சு உடனே ஃபோன் பண்ணி அவரை இங்கே வர சொல்லுங்க. அப்படிலாம் நாம திடீர்னு கூப்பிட்டா அவங்க உடனே எல்லாம் வரமாட்டாங்க, முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும், அவங்க பிஸியா இருப்பாங்க. அஜித் அண்ணா, தலப்பா கட்டுற ஆளு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது வெளியில இருந்து வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனா தாமினி, எனக்கு தலப்பெல்லாம் கட்ட தெரியாது. மாப்பிள, நீங்க இல்ல ராதா. ராதாக்கு தலப்ப கட்ட தெரிஞ்சிருக்கணுமே. என்ன ராதா, மோகனுக்கு தலப்ப கட்டி விடுவல? எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு. ஆனா ராதா எப்படி தலப்ப? மோகனையா, கல்யாணத்துக்காக உங்களுக்காக தலப்பாவ கட்டி தாமினி அக்கா, நான் மோகன் ஐயா கிட்ட எதுவும் சொல்லல, உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன், மாமாவுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க.
சரி. மோகன் முன்னாடி உன் வாயை நீ திறக்காம இருக்கிற வரைக்கும், அப்புறம் உன்னோட இந்த பொண்ணு இருக்காளே அவளும் வாயை திறக்க கூடாது. நான் அப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். ஒருவேளை நீ இல்ல இல்ல இல்ல, நான் இனிமே வாயை திறக்கவே மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன். நான் நான் தோத்துட்டேன். தோத்துட்டல்ல, அப்ப கேட்டுக்கோ. மோகனுக்கும் என் பொண்ணு தாமினிக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே செய்யக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே என் காதுவோட புருஷனை அந்த பாட்டிலோட இங்க கூட்டிட்டு வரேன். புரிஞ்சுதா? வாதாமினி. வாங்கம்மா. கூடலாம் இருந்து இருந்து நானும் ஓரளவுக்கு நாடகம் அட கத்துக்கிட்ட. தாமினி அக்கா, கண்டிப்பா உங்களுக்கும் மோகனை யாவுக்கும் நான் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாமாவை காப்பாத்த முயற்சி பண்ணி ஆகணும். அவரை காப்பாத்துறதுக்கு வழியை தேடணும். குஷி, குஷி, என்ன மன்னிச்சிடு. குஷி, ராதா, முதல்ல இங்க இருந்து போ. நான் உன்கிட்ட எதுவும் பேசறதா இல்ல. நீ என்னோட டீம்ல இருக்கன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட டீம்ல இல்ல. யாருமே என் டீம்ல இல்ல. ஓ குஷி, நான் உன்னை தவிர வேற யார் கூட இருப்பேன் சொல்லு. அப்படின்னா நீ ஏன் அப்பா கிட்ட உண்மை சொல்லல? தாமணி ஏதாவது பண்ணாளா? என் கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அது கூடவே சேர்த்த இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட மூச்சம் நின்னு போகும். தாமினி அக்கா, இந்த வாட்டி ரொம்ப மோசமான வேலை பண்ணிருக்காங்க. அத முதல்ல சரி பண்ணணும். கோவில் மணி சத்தம் கேக்குதே. கோவில் மணி அடிக்கிற சத்தம். காலையில 4:30, காலையில 3:30 கோவில்ல பூஜை. எந்த இடமா இருக்கும் இது? ராதா, நீ ஏதாவது கோவில பத்தி இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கியா? ஒன்னும் இல்ல குஷி, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லு ராதா, உனக்கு ஏதாவது கோவிலோட இன்ஃபர்மேஷன் வேணுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் விருந்தாவனில் இருக்க கோவில்கள் மேல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். உனக்கு ஒரு வேலை ஏதாவது கோவிலோட டீடைல் வேணும்னா நீ அதுல வேணா பாத்துக்கோ. நிஜமாவ குஷி, நீ என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட. அது சரி குஷி, எந்த கோவில்ல காலையில 4:30 பூஜை நடக்கும் சொல்லு. ஒரு நிமிஷம் இரு ராதா. ஐயோ, இது என்னது? இதுதான் அந்த ப்ராஜெக்ட். சரி. அண்ணா குஷி, இதுல நிறைய கோவிலோட படம் இருக்கே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு, அது எந்த கோயில்னு இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு ராதா, இந்த கோயில் தான். ஆமா, முதல் தடவை நான் இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு போனப்போ அந்த இடத்துல நான் ஒரு பில்டிங்கை பார்த்தேன். அது கூட பார்க்க இண்டஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி, நீங்க வழிய காட்டிட்டீங்க. குஷி, நீ உன்னோட அறிவை பயன்படுத்தி நீயே வழியை கண்டுபிடிச்சிட்ட ராதா.
ஐயோ பயப்படாதா, நான் தான் துளசி. உனக்கு என்ன தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மோகனுக்காகவும் குஷிக்காகவும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிதான் ஆகணும். என்னாச்சு ராதா? குஷி, இந்த இடத்துல எது இல்ல இல்ல, நான் குஷி கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது, சொன்னா அவ பயந்துருவா. என் பக்கத்துல நிச்சயமா யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்க. அவங்க இருக்கிறத எனக்கு உணர வைக்க முயற்சி பண்றாங்க, ஆனா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. பண்ணா பாவம் குஷி பயந்துருவா. ராதா, நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? இல்ல இல்ல, நான் பயப்படல, நல்லா இருக்கேன். இப்ப என்கிட்ட சுத்தமா நேரம் இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா ராதா, நீ இப்ப எங்க போற? குஷி, நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நான் திரும்ப வர வரைக்கும் நீ மோகனை அவக்கும் தாமினிய அவக்கும் கல்யாணம் நடக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். குஷி, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆனா அது வரைக்கும் நான் எங்க போறேன்னு நீ யாருக்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்புறம் தாமினி அக்கா உஷாராயிடுவாங்க, சரியா? ஆ ராதா. சரி சரி, நான் கிளம்புறேன். கடவுளே கிருஷ்ணா, ராதாக்கும் குஷிக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும். நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயே ஆகணும். ஆனா எப்படி? கடவுளே கிருஷ்ணா, செல்லக்கணக்கா செல்லக்கணக்கா, எனக்கு உங்க ஸ்கூட்டர் சாவி கொடுக்கறீங்களா? ஒரு முக்கியமான விஷயமா போகணும். இதையே ராதா இவ்வளவு கெஞ்சி கேட்க? நன்றி. இந்த ராதாக்கு நிஜமாவே அறிவில்ல, அப்பாதான் நம்ம டார்கெட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஐடியாவே இருக்காது, அவர் வெறும் ஒரு பகடக்காய்தான். பகடக்காய் இல்ல, பலியாடுன்னு அவரை தேடி போய் தானே இந்த ராதாங்கிற ஆடு தானாவே ஓடி போய் மாட்டிக்க போகுது. இதுக்கப்புறம் அவ எப்பயுமே வரமாட்டா. ஐயோ, மெதுவா சிரிச்சு தொலை, இல்லனா அந்த பிசாசு நம்மள ஒரு வழி பண்ணாம போகாது. ஒண்ணு தெரியுமாமா, அவ இங்க எங்கேயாவது இருந்தா என்ன பண்ண போறா? நடக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வெளியே தானே நடக்குது. துளசியால வீட்டுக்கு வெளியே போக முடியாது. அது மறந்துட்டு அப்ப சிரிக்கலாம். ஹலோ, அவ வீட்டுல இருந்து கிளம்பிட்டா. நான் உன்கிட்ட எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் பண்ணனும். இந்த வாட்டி எதுவும் சொதப்பி வச்சிடாத. அதெல்லாம் ஒன்றும் சொதப்ப மாட்டேன் மேடம், இந்த முறை அவ மிஸ் ஆக மாட்டா. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அவ என்ன அந்த அளவுக்கு அடிச்சதுக்கு நான் கணக்கு திக்க வேண்டியது இருக்கு தாமணி மேடம். அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். குட். நான் எப்படியாவது மாமாவை கல்யாணத்துக்கு முன்னாடி காப்பாத்தி ஆகணும், அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். இந்தாங்க. ஏய், இங்க பாரு, அந்த கிழவனுக்கு அவ்வளவுலாம் ஊத்தி கொடுக்காத, செத்துட போறான். அப்புறம் ராதாவுக்காக வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் வேஸ்ட் ஆயிடும், புரியுதா? கொஞ்சம் யோசிடா. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க மோகன். இத்தனை வருஷங்களா நான் உன்னை இந்த கோலத்துல பாக்கிறதுக்காக தான்ப்பா ஏங்கிட்டு இருந்தேன். கீர்த்தி வாமா, உங்க அண்ணனுக்கு உன் கையாலேயே திருஷ்டி போட்டு வை. போ வாமா கீர்த்தி, இது ஒரு தங்கச்சியோட உரிமம்மா, வா. மேலே எந்த ஒரு கெட்ட பார்வையும் படாம கடவுள் காப்பாத்துவார்.
முக்கியமா தாமினியும் அவங்க அம்மாவோட பார்வையும். இப்ப ஏதாவது சொன்னியா? அது வந்து நான் எதுவும் சொல்லல. ஒண்ணு இல்லையே. என்னன்னா, நீங்க இங்க இருக்கும்போது மோகனுக்கு வேற யாரோட கண்ணு படப்போகுது, அததான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இல்ல, உங்களை தாண்டி மோகன் மேல வேற யார் கண்ணுமே படாதுன்னு சொல்றா. என்னங்க, போலாமா? நில்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இப்ப புதுசா நீ எதுவும் பிரச்சனையை கொண்டு வராத. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, போலாமா? நான் எதுவும் பிரச்சனை பண்ணல, ஆனா எனக்கு நீங்களே சொல்லுங்க, தலைப்பாக்கட்டு இல்லமா, மாப்பிள்ளை எப்படி வெளியே போலாம்? வரமாட்டாளே. ஏ வரமாட்டா? அதே இடம் தான், மாமாவை இந்த இடத்துல தான் ரவுடிங்க அடைச்சு வச்சிருக்காங்க. உங்களை தானே கேக்குறேன், ராதா எங்க போனா? அது வந்துப்பா, மோகன் செல்லக்கண்ணோட வண்டி எடுத்துட்டு போறத நானே கண்ணால பார்த்தேன். வெளிய போனானா? இன்னைக்கு போய் ராதா எங்க வெளியே போவா? மோகன் என்னாச்சுப்பா? என்னன்னு தெரியலமா, ஆனா எனக்கு ஏதோ இது சரியா படல. சீக்கிரமா மாமாவை காப்பாத்தி கூட்டிட்டு போனோம். மாமா!